ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற ஒருவர் வருமான வரி மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். கீழாம்பல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் ராமச்சந்திரன் கடந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்றார். இவரது சகோதரர் பஞ்சாட்சரம் தாம் நடத்தி வரும் நிறுவனம் மூலம் ஏராளமானோருக்கு இணையவழி வருமானம் செலுத்தியிருக்கிறார். குறைவாக கணக்கு காட்டி 2,84,00,000 ரூபாயை திரும்ப பெற்றுக் கொடுத்து அதற்காக 500,000 ரூபாய் கமிஷனாக வசூலித்துள்ளார். இந்த வழக்கில் கடந்த ஆண்டு பஞ்சாட்சரத்தை சிபிஐ கைது செய்தது. பஞ்சாட்சரம் தனது சகோதரர் ராமச்சந்திரனுக்கு வங்கிக் கணக்கின் மூலம் 12,00,000 ரூபாய் அனுப்பியது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்காததால் வருமான வரியை திரும்ப பெற்றதில் கூட்டுச்சதி என்ற பிரிவில் ராமச்சந்திரனையும் சிபிஐ கைது செய்தது. தமிழகத்தில் இன்று நடைபெறும் TNPSC ஒருங்கிணைந்த குரூப் 2 முதன்மை தேர்வினை 55,071 பேர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 5,446 பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இதற்கான முதல் நிலை தேர்வு மே மாதம் நடைபெற்ற நிலையில் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. இதனை 55,071 பேர் எழுத உள்ளனர். காலை 9:20 மணிக்கு ஒரு தேர்வும் பிற்பகல் 2 மணிக்கு மற்றொரு தேர்வும் நடைபெறுகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் 186 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 8,315 பேர் தேர்வு எழுத உள்ள நிலையில் அவர்களுக்காக 32 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.